ஐஇ கோடு இல்லாமல் இறக்குமதி பண்ண முடியுமா? ஆர்சிஎம்சி இல்லாமல் ஏற்றுமதி பண்ண முடியுமா? இந்த கேள்வி அடிக்கடி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதை இன்றைக்கி பார்த்துடலாம். ஐஇ கோடு இல்லாமல் இறக்குமதி பண்ண முடியுமா அப்படின்னா முடியும், ஆனால் நம்மால் முடியாது. யாரால் முடியும் அப்படின்னா, குறிப்பாக இந்த தூதரகங்கள் இருக்கு இல்லையா, இப்போ அமெரிக்க தூதரகம் இந்தியாவில் இருக்கும், இந்த மாதிரி பல நாட்டோட தூதரகம் வந்து இந்தியாவில் இருக்கும். அவங்க அவங்களோட தூதரக பயன்பாட்டுக்காக ஏதாவது அவங்க நாட்டிலருந்தோ அல்லது வேறொரு நாட்டிலருந்தோ இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஐஇ கோடு தேவையில்லை. ரெண்டாவது, ஆர்சிஎம்சி இல்லாமல் எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆர்சிஎம்சி இல்லாமல் எக்ஸ்போர்ட்டு வந்து பண்ணுறதுக்கான சாத்தியம் இப்போதைக்கு இல்லை, ஆனால் முன்னாடி இருந்தது. நான் வந்து ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், ஒரு பஞ்சாபில் நினைக்கிறேன், பஞ்சாபா ஹரியானான்னு தெரில, மறந்து போச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு. அங்கே ஒரு எக்ஸ்போர்ட்டர், அவர் பாஸ்மதி ரைஸை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, 7 வருஷமாக பண்ணார். அவருக்கு அப்பீடா அப்படின்னு ஒன்று இருக்குன்னே தெரியாது. அவரோட சொந்தக்காரங்க யாரோ அப்ராடில் இருக்காங்க, அவர் நீட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கார். அப்புறம் எனக்கு வேறு ஒரு ரெஃபரன்ஸ் மூலயமா கன்சல்டேஷன் வரும்போது அவர்கிட்ட யதார்த்தமாக கேட்கும்போது, அப்போ வந்து மானியம்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ மானியம்லாம் கரெக்டாக வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி, மானியம் ஒன்று இருக்குது எனக்கு தெரியாது அப்படின்றாரு. இல்லை அப்பீடாலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக மெயில் வந்திருக்குமே அப்படின்னா, அப்பீடானா என்னன்னு கேட்டார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு அவனுக்கு அப்படி ஒன்று இருக்குதே தெரிலங்கிறது எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அவருக்கு எல்லாம் எடுத்து சொல்லி, அப்புறம் அவர் எக்ஸ்போர்ட் பண்ண இன்வாய்ஸ் எல்லாம் வச்சு நானே அப்ளை பண்ணி கொடுத்தேன். கிட்டத்தட்ட 7 லட்ச ரூபாய் எவ்வளோ வந்ததுன்னு நினைக்கிறேன். அவர் எனக்கு அதுக்கு சர்வீஸ் சார்ஜாக 25,000 ரூபா கிட்ட கொடுத்தாரு. ஸோ இது வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். ஸோ இப்போ அந்த மாதிரி அப்பீடா மெம்பர்ஷிப்போ அல்லது வேறு ஸ்பைசஸ் போர்ட் மெம்பர்ஷிப்போ இல்லாமல் அதுக்கு கீழே வரக்கூடிய ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுங்கிறது சாத்தியமே இல்லை. ஏன் அப்படின்னா, பல நாடுகள் வந்து இப்போ சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின் வந்து கேட்குறாங்க. அதை நம்ம சேம்பர் ஆஃப் காமர்ஸில் வாங்க முடிஞ்சாலும் சம்டைம்ஸ் நாம் இபிசியில் வாங்கணும். ஸோ அதுக்கு மெம்பராக இருந்தால் தான் வாங்க முடியும். ரெண்டாவது, இது சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின் கூட விட்டுடலாம். சம்டைம்ஸ் வந்து ஃபியோலெலாம் வந்து மெம்பர் இல்லாதவங்களுக்கு கூட கொடுக்குறாங்க. ஆனால் இப்போது ஏலக்காய் மாதிரியான ஒரு சில பொருட்களுக்கு வந்து பர்டிகுலர் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் வந்து டெஸ்டிங் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ சவுதி அரேபியாவுக்கு நீங்கள் ஏலக்காய் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்பைசஸ் போர்டில் வந்து சர்டிஃபிகேட் வாங்கி ஆகணும். ஸோ சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக மெம்பர் ஆகி ஆகணும். ஸோ அந்த மெம்பர்ஷிப் தான் ஆர்சிஎம்சி, ரிஜிஸ்ட்ரேஷன் கம் மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட், அதுதான் ஆர்சிஎம்சி. ஸோ இது வந்து வாங்காமல் நம்ம பண்ணுறது அப்படின்றது இப்போதைக்கு சாத்தியம் இல்லை. ஏதோ 1-2 ப்ராடக்ட் வந்து அந்த மாதிரி ஆர்சிஎம்சி இல்லாமல் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். பட் மிக விரைவில் போர்ட்டில் வந்து நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் இல்லையா, அப்போ வந்து இந்த சர்டிஃபிகேட்டையும் அட்டாச் பண்ண சொல்லி கேட்குறாங்க. இப்போ நீங்கள் என்ன பொருள் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் வெஜிடபிள்ஸ்லாம் பண்ண போகிறேன்னா அப்பீரா மெம்பர்ஷிப் சர்டிஃபிகேட் எங்கே அப்படின்னு கூட இப்போ சில நேரம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதனால் அப்படி கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நாம் எடுத்து தான் ஆகணும். நான் ஜென்ரலாக என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி கேட்டாங்கன்னா எடுங்க, இல்லை அப்படின்னா எப்போ ஆர்டர் வருதோ அப்போ எடுங்க, ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தேவை. இந்த ஆர்சிஎம்சி எடுக்கிறதுனால, இந்த எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சிலில் நம்ம மெம்பர் ஆகிறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பலருக்கு யோசனை இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு கவுன்சிலுக்கும் ஒவ்வொரு மாதிரியாக நம்ம பணம் கட்ட வேண்டியிருக்கும், வருஷம் ரினியூவல் பண்ணணும். ஸோ இதெல்லாம் எதுக்கு இதை ஏன் பண்ணணும் அப்படின்னா, ஏற்றுமதிக்கு ஆர்டர் கிடச்சதுக்கப்புறம் இதை பண்ணுங்கள். அப்படி இல்லை அந்த மாதிரி எங்கேயாவது ரெஜிஸ்டர் பண்ணும்போது இது மேண்டேட்டரின்னு சொன்னாங்கன்னா எடுத்துருங்க. ஸோ அப்படி எடுத்ததுனால நமக்கு பெனிஃபிட் என்னென்னா, இந்த மாதிரி ஏதாவது மானியம் ஏதாவது கவர்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அதை அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மெம்பர்ஷிப் வேணும். அதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட் ஆஃப் ஆரிஜின் வாங்குறதுக்கோ அல்லது டெஸ்டிங் சர்டிஃபிகேட், ஏதாவது ஒரு சில பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு வந்து அந்த பர்டிகுலர் இபிசி தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது வாங்குறதுக்கோ இதுக்கெல்லாம் நமக்கு தேவை. ரெண்டாவது, இவங்க நிறைய இது நடத்துவாங்க, ட்ரேட் ஃபேர் நடத்துவாங்க இந்தியாவுக்கு வெளியிலையும் இந்தியாவுக்கு உள்ளேயும். ஸோ அதிலலாம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா, அதாவது நம்ம ஸ்டால் போடணும் அப்படின்னா, நம்ம மெம்பர்ஷிப்பாக இருக்கிறது நமக்கு பெனிஃபிட், மெம்பர்ஷிப்புக்கு ஒரு டிஸ்கவுண்ட் உண்டு. ரெண்டாவது, நம்ம இங்கேருந்து வெளிநாட்டில் ஒரு ஸ்டால் போட, இப்போ நெதர்லாண்ட்ஸில் வந்து ஒரு ஸ்டால் அப்பீடா வந்து ஒரு ட்ரேட் ஃபேர் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு ஸ்டால் போடணும்னா நாம் இங்கேருந்து போயிட்டு வர்றதுக்கான ஃப்ளைட் டிக்கெட் ஒரு ஆளுக்கு அவங்க வந்து திருப்பி ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பெனிஃபிட்லாம் நம்ம வாங்குறதுக்கு மெம்பர்ஷிப் வந்து மேண்டேட்ரி. அதுக்கடுத்து இந்த மாதிரி வெளிநாடுகளில் ஸ்டால் போடும்போது இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி எங்களோட மெம்பர்ஷிப் பல பேர் இருக்காங்க, இவங்க ஒவ்வொருத்தரும் இந்தந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் பண்ணுறாங்கன்னு ஒரு ஜேர்னல், ஒரு புக்கு மாதிரி வெளியிடுவாங்க. அப்பீடா ஸ்பைசஸ் போர்டு மாதிரியான எல்லா ப்ரமோஷன் கவுன்சிலும் ஒரு புக்கு வெளியிடுவாங்க. ஸோ அந்த புக்கில் என்ன ஆகும், யார் யாரெல்லாம் மெம்பரோ அவங்களோட டீட்டெயிலு, அவங்களோட காண்டாக்ட் நம்பரு, அவங்க என்னென்ன ப்ராடக்ட் பண்ணுறாங்கிற டீட்டெயில் எல்லாம் அதில் வந்து இருக்கும்.
ஸோ இந்த புக்கு வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அந்த மாதிரி வெளிநாடுகள் நடக்கக்கூடிய எக்ஸிபிஷனு ரோட் ஷோஸ் இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அதை வாங்குகிற பையர்ஸ், இந்த மாதிரி ட்ரேட் ஆக்டிவிட்டீஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய பையர்ஸ் வந்து பையர்ஸ் கண்ணில் நம்ம படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு 200 பேர் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா 200 பேரோட அட்ரஸும் இருக்கும். அதில் நமக்கு தான் ஆர்டர் கிடைக்கும்னு எந்த கேரண்டியும் கிடையாது. கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம். ஸோ நம்ம கண்ணில் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பெனிஃபிட் வந்து மெம்பர் ஆனால் தான் கிடைக்கும். அதுக்கடுத்து பையர் செல்லர் மீட் நடத்துவாங்க, ரிவர்ஸ்டு பையர் செல்லர் மீட் நடத்துவாங்க. 1-to-1 சிட் பண்ணி, 1-to-1 ஒரே டேபிளில் பையரும் நாமளும் உட்காந்து பேசுகிற மாதிரியான வாய்ப்புகளை வந்து எடுத்து இந்த மாதிரி ப்ரொமோஷன் கவுன்சிலர்ஸ்லாம் வந்து மேற்கொள்வாங்க. அதுக்கெல்லாம் கண்டிப்பாக மெம்பராக இருந்தால் தான் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸே வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் நாம் வந்து அவைல் பண்ணணும்னா கண்டிப்பாக மெம்பர்ஷிப் வந்து மேண்டேட்ரி. இன்றைக்கி பெரிய அளவில் மானியம் கொடுக்குறது இல்லைன்னு வைங்க. ஸோ ஆனால் மிச்ச பெனிஃபிட்லாம் நமக்கு இருக்கு இல்லையா? ஸோ அதை அதுக்கெல்லாம் வந்து நம்ம அதெல்லாம் அவைல் பண்ணணுன்னா இந்த மெம்பர்ஷிப் வந்து மேண்டேட்ரி. 1st ஆகஸ்ட் 1st ஒரு முழுமையான ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பயிற்சி வகுப்பு இருக்குது. இது 22 நடக்கும், ஆன்லைன் மூலமாக நடக்கும். நீங்கள் பர்டிகுலர் டயத்தில் லைவில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு எப்போ ஃப்ரீயோ, மார்னிங் ஒரு 10:00 அன்னன்னைக்கான லெசன் அப்லோட் ஆனாலும் ஆஃப்டர் 10 நீங்கள் எப்போ ஃப்ரீயோ அப்போ அக்சஸ் பண்ணுற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதனோடய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கூட நீங்கள் எக்ஸ்போர்ட் செமினார்னு வாட்ஸ்அப் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணால் பண்ணிக்கலாம். இதுக்கான ஃபீஸ் வந்து 1000 ருபீஸ்.